விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி, தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி, லோகேஷுக்கு நன்றி, லலித்துக்கு நன்றி, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பி மக்கள் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நிறைய பேருக்கு திரும்பி வாழ்க்கையை தொடங்கி வச்சுருக்கு, நம்பிக்கையை தொடங்கி வச்சுருக்கு. அதுக்கு நான் முழுக்க முழுக்க இன்றைக்கி படம் இப்படி வந்திருக்குன்னா அது விஜய் சார் தான் முக்கியமான காரணம். அவர் நீனே தெரிஞ்சவையில்லையா, படம் முடிஞ்சிருமாச்சு வேற, அது பிரச்சனை முடிஞ்சிருமாச்சு, பிரச்சனை அது முடிஞ்சு போச்சுரா, அதை ஏன்டா திரும்பி பேசுகிற வேற வேற. இந்த கேள்வி அவசியம் இல்லாத கேள்வி. வேற வேற நான் தான் அழகாக சொன்னேன், அது விஜய் சார் அவள் மட்டும்தான் அந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு. திரும்பி இவ்வளோ கேள்வி கேட்டனால சிரிக்கிறீங்க. சமூகம் அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதுல்ல, அது ஈஸியாக ரீச்சபிளாக இருக்குதுல்ல, அது அப்படி ஒருவேளை பூதாகாரமாக தெரியுது. இங்கே எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், ஆனால் அங்கே வந்து பேசுகிற ரொம்ப சின்ன மக்கள் தான். நம்ம அதை கவனிக்கிறனால அது தெரியுது. இப்போது உங்கள் முன்னாடி ஒரு 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 1000 உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் இல்லை, சாய்ஸ் யோஸ். நீங்கள் அதை போய் பார்க்குறதா வேணாமனு உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தேடி போய் ஷீட்டை பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது, அது உங்கள் நம்ம ஒரு சாய்ஸ். நான் ஓட்டு போகிறதுக்கு எப்படி அப்படி மட்டும்தான் பார்க்குறேன். ஓகே, வேறு அது வருஷம் இத்தனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 18 வயசுலேருந்து போடுறேன், கிட்டத்தட்ட ஒரு என்ன வச்சு இப்போ 49 வயசு ஆயிடுச்சு. ஸோ பல இத்தனை வருஷமும் ஓட்டு போகிறதுக்கு எப்படி தயாரானோ அதே மாதிரி நானும் தயாராகிறேன். வேறு இப்போ அதான் இப்போ என்னென்னா, இனிமேல் தான் அடுத்து படம் எடுக்கும்போது கதையை சொல்லிட்டு தான் படம் எடுக்கும்போது, படம் வந்தால் தானே தெரியும் என்ன கதைன்னு. எங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணோம், படம் எடுக்க போகிறோம், மக்களை ரசிக்க வைக்கிறது தான் படம் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கெலாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதை பதில் சொல்லி முடிச்சாச்சு. திரும்பி திரும்பி அதை ஏன் நோண்டிக்கிட்டு இறந்து போன செய்தி ஏன் நோண்டுறீங்க? நன்றி. அதில் ஒன்றுமே கிடையாது, நாங்களாம் விளக்க சொல்லி முடிச்சாச்சு, எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, அவசியம் இல்லை. கதை பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா, இல்லை நாங்கள் பிரச்சனை வேறு பண்ணுறோமா? வேறு